எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் பேக் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூர்யாஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான தலக்கறி குழம்பு தான் பார்க்க போறோம் எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் தேவையான பொருட்கள் தலக்கறி 1 கிலோ சின்ன வெங்காயம் 1 கை அளவு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு 20 பல்லு அதுக்கு அப்புறம் புதினா கொஞ்சம் எடுத்துக்கலாம் மிளகு வந்துட்டு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கிராம்பு 3 எடுத்துக்கலாம் பட்டை இந்த சைஸ்ல எடுத்துக்கலாம் கசகசா ஒரு ஸ்பூன் வரமிளகாய் 4 எடுத்துக்கலாம் தக்காளி 1 இஞ்சி வந்துட்டு ஒரு பெரிய துண்டுல 1 எடுத்து கட் பண்ணி வெச்சுக்கலாம் அதுக்கு அப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் வந்துட்டு 1/2 ஸ்பூன் மல்லி தூள் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா 2 ஸ்பூன் தேவையான அளவு உப்பு தேங்காய் ஒரு மூடி அளவு பொட்டுக்கடலை 3 ஸ்பூன் இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்துட்டு இந்த தக்காளி வரமிளகாய் இஞ்சி மிளகு சோம்பு பட்டை கிராம்பு இத எல்லாத்தையும் நாம பறச்சுக்கலாம் நைஸா அரைச்சுக்கணும் அளவுக்கு நல்ல பேஸ்டா அரைச்சுக்கலாங்க அதுக்கு அப்புறம்ங்க சின்ன வெங்காய பூண்டு புதினா இந்த மூணையும் எண்ணெயில நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சுங்க இதல ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் பூண்டு சின்ன வெங்காயம் புதினா இந்த மூணையும் நல்லா வணக்கிக்கோங்க அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கு அப்புறம் அரைச்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம் ரொம்ப நைஸா அரைக்கணும்னு இல்ல இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும் அதுக்கப்புறம் தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சுக்கலாங்க தேங்காயும் பொட்டுக்கடலையும் அரைச்சாச்சுங்க இந்த அளவுக்கு அரைச்சுக்கலாம் போதும் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வெச்சாச்சுங்க அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அரைச்சு வச்ச மசாலாவை போட்டுக்கலாங்க பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா அணைக்கிக்கலாங்க அதுக்கப்புறம் அரைச்சு வச்ச வெங்காயத்தையும் இதுல போட்டுக்கலாம்
இது நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுறலாம் அதுக்கு அப்புறம் எடுத்து வச்ச மசாலா பொடி எல்லாம் போட்டுக்கலாம் करी पोटक ना कलरी विटकल पत् निम्स ना वनक அதுக்கப்புறம் அளவு உப்பு போட்டுக்கலாம் கறி வந்துட்டு நல்லா 10 நிமிஷம் நல்லா வணங்கிருச்சுங்க இப்போ 1 லிட்டர் தண்ணி வந்து இதல ஊத்திக்கலாம் தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் மூடி போட்டுக்கலாம் ஒரு 7 விசில் வரட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் விசில் வந்துருச்சுங்க விசில் அடங்கிருச்சு இப்ப குக்கர் ஓபன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம அரைச்சு வச்ச தேங்காயை வந்து இதல ஊத்தி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் பா அரைச்சு வச்ச தேங்காயை இதல போட்டாச்சுங்க இப்போ இது வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும் உப்பு காரம் கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கலாம் சூப்பரான தலக்கறி குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிருச்சு இது ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இது கூட இட்லி தோசை சாதம் இதெல்லாம் வெச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சூரியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू